श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलजं करुणालजं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुदीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्री भगवानुवाच न च मां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनम् असक्तं तेषु कर्मसु मयाध्यक्षेण प्रकृतिः सुयते सचराचरं हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते। अवजानन्ति मां मूढाः मानुषीं तनुमाश्रितम् परं भावमजानन्तः मम भूतमहेश्वरम्। मोघाशा मोघकर्माणः मोघज्ञानाविचेतसः राक्षसीमासुरीं चैव प्रकृतिं मोहिनीं श्रुताः। महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसः ज्ञात्वा भूतादिमव्ययम्। न च मां तानि कर्माणि निबध्नन्ति हे धनञ्जय उदासीनवदासीनम् असक्तं तेषु कर्मसु। पैराडॉक्सस சொல்லிட்டு வரார் பகவான். ஆச்சரியமான இந்த ஜெகத் சிருஷ்டி, என்னோட ஐஸ்வரமான சிருஷ்டிய பார், எப்படிடா இருக்கு? மஸ்தானி சர்வபூதானி நச்சமஸ்தானி பூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா, இதெல்லாம் சொல்லிட்டு நான் இந்த சிருஷ்டி பிரகிருத்திம் சுவாம் அவஷ்டபிய விசிருஜாமி பூத கிராமம் இமம் அப்படின்னு சொல்றார். சிருஷ்டியை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி ஹே தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. இதுவுமே ஒரு பாரடாக்ஸ் தான். ஒன்னுத்த நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதனுடைய தாக்கம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ற. உதாசீனகா, உதாசீனன்னா என்ன? ராகத்வேஷம் இல்லாதவன் அர்த்தம். சாதாரணமா உதாசீனம்னா ஒரு விஷயத்துல பற்றோ வெறுப்போ இல்லாமல் இருக்கிறது. இங்க வந்து ஈஸ்வரன் ஏன் உதாசீனவதாசீனம்னா, இந்த பிரகிருதி மாயா உபாதி ஆகிய இந்த பிரகிருதி இருக்கே, அந்த பிரகிருதியினுடைய காரியத்துல பகவானுடைய ராகத்வேஷங்கள் இல்லை அப்படின்னு ஆகுது. இப்போ நம்மளோட புத்தியில இருக்கிற ராகத்வேஷங்களுக்கும் நம்ம ஆத்மாக்கும் என்ன சம்பந்தம்? உதாசீனவத்துவம் தான். சச்சிதானந்த ஆத்மா புத்தியில
புத்தி ஆகிய உபலப்தி ஸ்தானத்துல பிரகாசிக்கிறது. புத்தியாகிய உபலப்தி ஸ்தானத்துல பிரகாசிக்கக்கூடிய சச்சிதானந்த ஆத்மாக்கும் புத்தியில ஏற்படக்கூடிய விருத்திகளுக்கும் என்ன சம்பந்தம்? புத்தியில இருக்கக்கூடிய விருத்திகளை பிரகாசிக்க பண்றது ஆத்மா தான், அவ்வளவுதானே ஒழிய இந்த கர்மா வந்து சத்கர்மாவா நிஷித்த கர்மாவா பாப கர்மாவா புண்ணிய கர்மாவா என்ன ஏற்படுறது என்ன அனுபவம் ஏற்படுறதுங்கிறதுக்கெல்லாம் ஆத்ம பிரகாசத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால அங்க வந்து ஆத்ம பிரகாசமானது உதாசீனா அப்படின்னு சொல்லலாம். அதேதான் ஜெகத் சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் பிரகிருதி ஆகிய இந்த மாயையினுடைய சிருஷ்டிக்கு அந்த சிருஷ்டிக்கு சம்பந்தப்படாம ஆனா அதை பிரகாசிக்க பண்ணிட்டு இருக்கிறது ஆத்மவஸ்து பிரம்மவஸ்துங்கிறதுனால உதாசீனா. அதனால இங்க பகவான் வந்து தன்னை பரபிரம்ம வஸ்துவா பரமாக தான் எடுத்துட்டு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். ஏன்னா வேற விதமா உதாசீனவதாசீனம்னு நீ சொல்ல முடியாது. ஈஸ்வரன் வந்து மற்ற விதமாக தேக சங்காதத்தோட ஈஸ்வர உபாதி சங்காத்தமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மாயா உபாதின்னு இல்லாம கை காலோட இருக்கக்கூடிய இல்ல வேற என்ன விதமான ஒரு குணம் குணத்தோடு கூடிய விசேஷணத்தோடு கூடிய ஈஸ்வரனாக விசிஷ்டமான ஈஸ்வரன் விசேஷேன விசிஷ்டா விசிஷ்டாத்வைதத்துல சொல்ற மாதிரி குண விசேஷங்கள்னால விசிஷ்டமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சிருஷ்டி பண்றார் அப்படின்னா உதாசீனவதாசீனம் எப்படி சொல்ல முடியும்? எப்படி இருந்தாலும் ஒரு காரியம் பண்றவனுக்கு காரியத்தினுடைய கர்மா அஃபெக்ட் பண்ணதான் பண்ணும். ஆனா என்னுடைய பவர் அதனால வந்து அது பண்ணாம நான் பாத்துக்கிறேன்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரேண்டமா ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் தர முடியாது. அப்போ உதாசீனவதாசீனம்னா இங்க ஆத்ம வஸ்து எப்படி வந்து என்னுடைய தேக காரியங்கள் என் புத்தியில வரக்கூடிய ராகத்வேஷங்கள் புத்தியில வரக்கூடிய பாப புண்ணியங்கள் எனக்கு ஏற்படக்கூடிய பாப புண்ணியங்கள் என்னுடைய கர்த்திருவ போக்திருத்தெல்லாம் அசங்கமாக உதாசீனமாக இருக்கோ அந்த மாதிரி ஜகத்தினுடைய காரியத்துல உதாசீனவதாசீனஹா அசக்தஹா. ஆசக்தியே கிடையாது பகவானுக்கு. என்ன ஆத்மவஸ்து எந்த கர்த்திருவம் கிடையாது போக்திருத்தம் கிடையாதுங்கிறதுனால அங்க ஆசக்திக்கு வேலையே இல்லை. நம்மளுடைய அந்த கரணம் எப்படி இயங்குறதோ அந்த மாதிரிதான் இந்த மாயா உபாதி இயங்குறது. அதனாலதான் இந்த இடத்துல சிருஷ்டியா இருக்கட்டும் ஸ்திதியா இருக்கட்டும் லயமாக இருக்கட்டும் ஈஸ்வரனுக்கு வந்து அங்க கர்த்திருவ போக்திருத்தமே இல்லை அப்படிங்கிறதுனால உதாசீனவதாசீனம். பூதகிராமமிமம் கிருஷ்ணம் விசிறிஜாமி ஆனா தானி மாம் ந நிபத்னந்தி. என்னதான் இந்த சிருஷ்டி ஸ்திதி அதாவது ஈஸ்வரன் இந்த அடுத்த ஸ்லோகத்திலேயே ஆச்சாரிய அளித வந்து டிஸ்கஸ் பண்றார். சிருஷ்டி ஏன் நடக்கிறதுங்கிற கேள்வியே நம்ம வெறும் பாஷ்யத்தை படிச்சுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல போன தடவை கடைசியில அடுத்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்துல அப்படிதான் முடிக்கிறார். சிருஷ்டி ஏன் அப்படிங்கிற கேள்வியே அனர்த்தம்ட்ட. இந்த இடத்துல கடைசியில சொல்ற கின்னிமித்தா சிருஷ்டி கின்னிமித்தா இயம் சிருஷ்டி இது அத்திர பிரஷ்ன பிரதிவச்சனையே அனுபபண்ணே அப்படின்னு சொல்ற. சிருஷ்டி இருந்தாதானே, நம்ம இப்பதான் மாண்டவியத்துல அதை பார்த்துட்டு இருக்கோம். வித்யதே சிருஷ்டி எதி வித்யேத இருந்ததுனால் போகத்தான் போகும். நிவர்த்தேத ந சம்சயகா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு காரிக்காக்காரர். பிரபஞ்சோ எதி வித்யேத நிவர்த்தேத ந சம்சயகா. ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி இல்லவே இல்லை.
சிருஷ்டின்னு ஒன்னே இல்லை அப்படின்னு அந்த காரிக்கையில மாண்டவியத்துல சொல்ற. அதனால் அதே மாதிரிதான் இந்த இடத்துல உதாசீனவதாசீனம் சொன்னார் பகவான். தத்ர பூத கிராமம் இமம் விசிறாமி உதாசீனவதாசீனம் இது ச விருத்தமுச்சதே இது தத் பரிகாரார்த்தம் ஆக பகவான். பூத கிராமம் விசிறாமி, இந்த ஜந்துக்கள் ஜீவராசிகள் இந்த ஜட பொருள்கள் பூத்தம்னா இருக்கக்கூடியது எல்லாம் எதெல்லாம் எனக்கு இதந்தையா தெரியறதோ அது எல்லாத்தையும் விசிறாமியே சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனவதாசீனம் அதுல அபேட்சை இல்லாமல் உதாசீனமாக இருந்து கொண்டுன்னு விருத்தமுச்சதே இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இருக்கு. இவ்வளோ பெரிய விவித ரச்சனாவான சிருஷ்டிய நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் எதுலயும் படுறதில்லை, உதாசீனவதாசீனம் சும்மா இருக்கிறவனாக இருக்கேன்னு எப்படி விருத்தமா இருக்கே இது தத் பரிகாரார்த்தமாக அப்படிங்கிற அந்த அது எப்படி ரெண்டும் ஒண்ணு நான் பண்றேன்னு சொல்லு இல்லை ஏதோ நடந்துட்டு இருக்கு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அது யாரோ பண்றா அப்படின்னு சொல்லு. பிரகிருதி ஹி சூயஜே, பிரகிருதி ஹி சூயதே சாங்கியன் சொல்றான் பிரதானம்னு. பிரகிருதி ஆகிய ரெண்டு தத்துவம், புருஷன் ஒரு தத்துவம் பிரகிருத்தின்னு ஒரு தத்துவம். புருஷனுக்கு சம்பந்தம் இல்லாமல் பிரகிருதி வந்து சிருஷ்டிய பண்ணின்னு இருக்கு அப்படின்னு அவனுடைய சித்தாந்தம் இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுடலாம். இது வந்து இங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. பகவான் வந்து மயாத்தியக்ஷேனன்னு சொல்றார். சாங்கியன் என்ன சொல்றான், பிரகிருதி தான் ஜெகத்கர்த்தா. டீகாகாரர் சொல்றார் மூல பிரகிருதி அவிகிருதி இது சாங்கிய சாஸ்திரஸ்ய ஏவ சித்தாந்தத்வ பிரசங்காத் உக்தம் ஹி தத்ர பிரகிருதேஹே ஜெகத்கர்த்திருத்வம் புருஷஸ்ய ஔதாசீன்யம் ச இது சேத். புருஷன் அங்க வந்து அங்கேயும் உதாசீனன் தான். எங்க சாங்கியத்துல சாங்கிய சாஸ்திரப்படி அங்க புருஷன் உதாசீனன் தான், பிரகிருதி தான் ஜெகத் சிருஷ்டிய பண்றது. அப்போ ரெண்டும் தனித்தனி தத்துவம், இது பாட்டு இது இருக்கு அது பாட்டு அது இருக்கு. சாங்கியாகா கேவல பிரகிருத்தேஹே ஏவ ஜெகத் ஹேதுத்வம் வதந்தி. அவன் வந்து பிரகிருதி தான் பண்றது, இந்த பிரகிருதிக்கு ஒரு சக்தி இருக்கு, பிரகிருதி திரிகுணாத்மிகமான பிரகிருதி, ரஜசத்துவ தமோ குணங்கள் ஆகிய அது மூணும் ஈக்குவலிபிரியத்துல இருக்கு. அந்த ஈக்குவலிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆனதுனால ஜெகத் சிருஷ்டி நடக்கிறது, பிரகிருதி தான் வந்து சிருஷ்டிய பண்றது அப்படின்னு சாங்கியன் சொல்றானே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டும். இங்க என்னன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கேன்னு நீ சொல்லும்பொழுது அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த சந்தேகம் வர்றது. அதனால இதை சொல்றார் மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். சம்பந்தம் கொடுக்குறார், எனக்கும் பிரகிருதிக்கும் சம்பந்தம் இருக்கு. சாங்கியத்துல வந்து சம்பந்தம் கிடையாது புருஷனுக்கும் பிரகிருதிக்கும், இங்கே அத்தியக்ஷேனு சம்பந்தம் கொடுக்குறார். மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் கேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரகிருதி சிருஷ்டிய பண்றது, நான் வந்து புருஷனாக அதுல சம்பந்தம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டோம்னா பிரகிருதி ஒரு தனிப்பட்ட தத்துவம் ஆயிடுத்துன்னா மோட்சம் எப்படி சித்திக்கிறது? இந்த சிருஷ்டியே நம்ம எதுக்காக புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம்? மோட்சத்துக்காக தான். இல்லைன்னா இந்த தியரிஸ் இது ஒரு பிலாசபின்னு நம்ம எதையுமே பாக்குறதுல அர்த்தம் இல்லை.
இட்ஸ் நாட் அன் அகாடமிக் எக்ஸசைஸ். அது ஓகே, அது பண்றவா பண்ணின்னு இருக்கலாம், பட் நம்ம முமுட்சுக்கள், நம்ம லட்சியம் மோட்சம். மோட்சம் எப்படின்னா ஆத்ம ஞானத்தினால ஏற்படுறது. அது ஒரு மோட்சம்தான் பாசிபிள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிரகிருதி ஒரு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டின்னு எடுத்துட்டோம்னா, அப்போ சாங்கியன் எப்படி மோட்சத்தை கொண்டு வரணுங்கிறான், ஈக்குவலிபிரியம் திருப்பி வரணும். எத்தனையோ புருஷர்கள் இருக்கும்போது இந்த ஒரு புருஷனாகிய நான் வந்து பிரகிருதியில வந்து ஈக்குவலிபிரியம் கொண்டுற முடியுமா? கொண்டு வந்தா அந்த ஈக்குவலிபிரியம் திருப்பி டிஸ்டர்ப் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? நான் எப்படி அந்த ஈக்குவலிபிரியத்தை கொண்டு வர போறேன்? ஏன்னா குணத்தினால நான் பந்தப்பட்டிருக்கனே ஒழிய எனக்கு அதீனமாக குணங்கள் இல்லை. அப்போ என்ன மாதிரி நான் அங்க வந்து பிரகிருதி இண்டிபெண்டா இருக்குங்கிற ஒரு ஞானம் வந்து பிரகிருதியில இந்த திரிகுணாத்மிக பிரகிருத்தினாலதான் வந்து சிருஷ்டி நடக்கிறதுன்ற ஒரு ஞானத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம்? அது ஏதோ ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சிருஷ்டியாவனா இருக்கலாமே ஒழிய மோக்ஷத்துக்கு எப்படி அது ஹேத்துவாக போறதுன்ற கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி ஸ்ருதிதாம் பிரமாணம்ங்கிற போது ஸ்ருதி வாக்கியங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்றதான்றதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஈவன்தோ சாங்கியன் வைதிக தரிசனமாக இருந்தாலும் பலவிதமான கேள்விகளை வந்து அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் சாங்கியனை தான் முக்கியமா எடுத்துட்டு ஆர்கியூ பண்றாரு சூத்திர பாஷ்யங்கள் எல்லாம் பகவத்பாதர். அதனால இங்க பிரகிருதின்னு வந்ததுனால அதை நம்ம பேசுறோம். மயாத்தியக்ஷேன அப்படிங்கிற கனெக்ஷன் இங்க வந்துடுது. ஈஸ்வரனுக்கும் இந்த பிரகிருதிக்குமான சம்பந்தத்தை இங்க சொல்லிடுற. ஜெகஜன்மாதி ஹேத்துத்வம் பிரகிருதேஹே சியாத் தர்ஹி யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே இது ஸ்ருதேஹே பிரகிருதேஹே ஏவ லக்ஷணம் சியாத் நச்ச இஷ்டாபத்தி ஈக்ஷதேஹே ந அதசப்த ந அசப்தம் இது பிரகிருதேஹே தன்னிராசாத் அப்படின்னு நீங்க டீக்ககர். ஈக்ஷணம் ததைக்ஷத அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஈக்ஷதே சப்தம் இருக்கிறதுனால நான் அசப்தமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தின்னு நிராகரணம் பண்ணப்படுறது. அனேன ஹேத்துனா ஹே கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. இந்த காரணத்தினால ஜெகத்து வந்து இயங்கிறது. எந்த காரணத்தினால? மய அத்தியக்ஷேன பிரகிருதி சூரிய தேச சராச்சரம். இந்த சராச்சரத்தை வந்து என்னுடைய அத்தியக்ஷத்தினால் பிரகிருதி இயக்கிறதுன்னு சொல்றார். அத்தியக்ஷத்துவம்னா ஓவர் சைட்டுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா பாஷ்யக்காரர் இந்த அதி அக்ஷம்ங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துக்கிறார். மயா சர்வதா திருஷிமாத்திரஸ்வரூபேன அவிக்கிரியாத்மனா அத்தியக்ஷேன. இந்த அத்தியக்ஷத்துவம் திருஷிமாத்திரஸ்வரூபத்துவம் அப்படின்னு வியாக்கியானம் கொடுக்கிறார். அத்தியக்ஷம்னா ஓவர் சைட்டு, நம்ம ஜென்ரலா ஓவர் சைட்னா ஒரு சூப்பர்வைசிங்ற மாதிரி பாக்குறோமே. இங்க சூப்பர்வைசிங்ற மாதிரி நீ அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. அதியக்ஷகாங்கிற பொழுது திருஷிமாத்திரஸ்வரூபமாகிய அவிக்கிரியமானமாக அவிக்கிரியமான ஆத்மஸ்வரூபம் மாற்றத்துக்கு அப்பாற்பட்டதாகிய வெறும் திருஷிதான், கொட்டாம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆத்மவஸ்து. ஆதித்யவத் பிரகாசத்தின்னு சொல்றோம் இல்லையோ, சூரியன் என்ன அது பாட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கு அவ்வளவுதான். அந்த பிரகாசத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்வயம் வெறும் பிரகாசம்தான், ஜோதி தானே சூரியன். அத மாதிரி திருஷி மாத்திரம் ஞப்தி மாத்திரம் தான். ஞப்தி மாத்திரம்ங்கிறத திருஷி மாத்திர ஸ்வரூபம்னு சொல்றார். ஏன்னா இந்த அத்தியக்ஷத்துவம் சொல்லியிருக்கிறதுனால அக்ஷங்கிற வார்த்தை இருக்கிறதுனால திருஷிங்கிற பதத்தை சொல்றார் பாஷிகார். திருஷி மாத்திர ஸ்வரூபேனன்னா சாட்சி மாத்திரமா, சாட்சியும் சாட்சியத்தோட கான்டெக்ட்ல சாட்சின்னு சொல்றோம். அகெயின் ரெண்டு பதார்த்தம் கிடையாது. அகெயின் சாட்சியமானது அப்ப பிரகிருதி ஆயிடும் அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்னால. அதனால திருஷி மாத்திரம்னா அப்ப திரஷ்டா என்ன, திருஷ்யம் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பார்க்கும். அதுக்கு அர்த்தம் இங்க அப்படி இல்லை. ஞப்தி மாத்திரம், இன்ஃபேக்ட் ஞப்தி மாத்திரம் தான் சர்வமும், மற்றதெல்லாம் மித்யா, விருத்தித்வம் மித்யா. அப்ப பிரகிருதிங்கிறது இங்க என்ன? ஸ்வப்னம் மாதிரி.
சொப்பனவத்து சொப்பனத்தை வந்து என்ன எப்படி கிரியேட் ஆகுது சொப்பனம் சொப்பனம்னு சொல்றோம் சொப்பனத்துல என்ன இருக்கு பிரஜப்தி மட்டும்தானே இருக்கு பிரஜப்தி மட்டும் சொப்னத்தை காண்பிக்கிறது அப்ப கிரியேட் ஆயிருக்கு ஒரு உலகம் கிரியேட் ஆச்சோன்னோ அப்படின்னா எங்க கிரியேட் ஆயிருக்கு சொப்பன உலகம் கிரியேட் ஆயிருக்கா ஞப்தி மட்டும்தான் இருக்கு ஞப்தியில இருக்கிற விருத்தி ஜெகத்தாக தெரியறது அங்க அப்ப அப்ப வேக்கன்ல அப்படி இல்லையே வேக்கன்ல வந்து பிரஜப்தியை தவறவும் விஷயங்கள் இருக்கு எங்க இருக்கு விஷயம் பிரஜப்திலேருந்து தள்ளி ஞப்தி மாத்திரத்திலிருந்து அவே ஃப்ரம் இட் ஏதாவது வஸ்து இருக்கா எந்த பதார்த்தமும் அப்ப அதான் சொல்ல போறார் பாஷிக்காரர் இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு சென்டென்ஸ் சொல்றார் திருஷி கர்மத்வாபத்தி நிமித்தாகி ஜெகதா சர்வா பிரவிற்த்தி திருஷி கர்மத்வாபத்தி நிமித்தா உலகத்துல ஒண்ணு இருக்கு எந்த பிரவிற்த்தி இருந்தாலும் எந்த ஒரு விஷயமானாலும் அது திருஷி கர்மமாக இருக்கும் பொழுதுதான் அதனுடைய அஸ்தித்வம் இருக்கு திருஷி கர்மத்துவம்னா என்ன அர்த்தம் திருஷ்யமாக இருக்கணும் அதான் அர்த்தம் திருஷீவனுடைய கர்மாவாக இருக்கணும் திருஷி கர்த்தா அதாவது திருக்கு வந்து கர்த்தாவாகவும் அதனுடைய கர்மா அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோமே நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் இந்த திருஷின்ற சப்ஜெக்டாக இருக்கும் பொழுதுதான் ஜெகத்தினுடைய பிரவிற்த்தித்வம் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எல்லா எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனாலயே இந்த இடத்துல வந்து இந்த இதுதான் சத்தியம் மற்றதெல்லாம் மித்தியாங்கிறத இங்க கொண்டு வர திருஷிமாத்திர ஸ்வரூபேன அவிக்ரியாத்மனா அதனால அத்தியக்ஷா அப்படிங்கிறது திருஷிமாத்திரத்வம் அதுதான் அத்தியக்ஷம் திருஷிமாத்திர ஸ்வரூபேன அவிக்ரியாத்மனா அந்த விக்ரியா பெருக்கே திருஷின்னு சொல்றே ஒழிய விக்ரியா இருக்கே என்ன மாதிரி விக்ரியா இருக்கு இப்போ வந்து எனக்கு ரோஜாப்பூ தெரியறது தெரியறதுங்கிற பொழுதே ஏற்கனவே அந்த ரோஜாப்பூ தெரியாம இருந்தது இப்ப அதனுடைய பிரகாசம் ஏற்பட்டிருக்கு அப்புறம் அந்த ரோஜாப்பூ தெரியறதுங்கிறது போய் சூரியன் தெரியறது தனித்தனியா தெரிய போறது இல்லை ஒரு குரூப்பா ஒரு சில பதார்த்தங்கள் தெரியறது அப்புறம் குரூப்பா வேற பதார்த்தங்கள் தெரியறது அப்புறம் ஒரு சப்தம் கேட்கறது இல்ல சப்தம் கேட்டுண்டே சில பதார்த்தங்கள் கண்ணுக்கு படுறது சப்தம் எல்லாம் இந்த அஞ்சு சென்சஸ்ல வெவ்வேறு விதமான இன்புட்ஸ் வந்துட்டே இருக்கு அது எல்லாம் வந்து புத்தியில வந்து ஒரு விகாரம் ஆயிண்டே தானே இருக்கு அப்ப அவிக்ரியம்னு எப்படி சொல்றேன்னா சொப்னம் மாதிரிதான் விக்ரியா எங்க இருக்கு விருத்தித்வம் சத்தியமாகிய ஜப்தியில இந்த விருத்தித்வம் ஆத்தியாசிகமாக தான் இருக்கு விருத்தின்னு அந்த சொப்னத்தை எடுத்துட்டோம்னா சொப்ன சேத்தனத்துவம் சைதன்ய அந்த ஞப்தி ஞப்தியிலேந்து ஞப்தியை அகற்றிட்டேன்னா அங்க வேற பதார்த்தம் இருக்கா சொப்னத்துல பிரஜப்தியை அகற்றிட்டோம்னா பதார்த்தம்னு பார்த்தா அந்த இடத்துல திங் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கு ஞப்தி மாத்திரம்தான் இருக்கு விருத்தித்வம்ன்றது வந்து இன்சிடென்டலா தெரியறதே ஒழிய பிரஜப்தி மட்டும்தானே இருக்குங்க அந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து திருஷி கர்மத்வாபத்தி இந்த 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 ஞானத்தினுடைய கர்மமாக ஞானத்தினுடைய ஆப்ஜெக்டாக பதார்த்தங்கள் தெரியறதே ஒழிய அந்த ஞானத்தை அங்கேருந்து எடுத்துட்டேன்னா பதார்த்தம் இல்லை வேற ஒண்ணுமே இல்லை இன்ஃபேக்ட் எடுக்கவே முடியாதுங்கிறது தான் பாயிண்ட் ஏதோ ஒண்ணு சன்கட்டகா சன்பட்டகா தான் ஏதோ ஒண்ணுத்துல அந்த சத்தாவோட ஏதோ ஒரு திங் சேர்ந்துட்டே இருக்கு கடசன்னு பட்டசன்னு அந்த மாதிரி இப்ப சொல்ல போறார் பாஷிகாரர் வந்து லிஸ்ட் பண்ண போறார் எப்படி வந்து திருஷி மாத்திர திருஷி கர்மத்துவம் எப்படி இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார் இதே மாதிரிதான் கடசன் பட்டசன் மாதிரிதான் பஷ்யாமீதம் ஸ்ருணோமீதம் சுகம் அனுபவாமி துக்கம் அனுபவாமி ததர்த்தமிதம் கரிஷ்யாமி
ஏததர்த்தம் இதம் கரிஷ்ய இதம் ஞாசியாமி இப்படிங்கிற அவகதி நிஷ்டா ஏவ அவகதி அவசானான்றார். போக்ஷியே இதம் எந்த அதுக்கு வருவோம், எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த ஞாபனுடைய காரியமாக தான் இருக்கு. அந்த ஜ்ஞா இருந்துட்டே இருக்கு, பிரஜப்தி இருந்துட்டே இருக்கு, அதுல இந்த விஷயங்கள் ஒண்ணு ஒண்ணு அட்டாச் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இந்த தேகமும் அதுல வந்துட்டு போறது அப்பப்ப காக்னைஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எதுவும் தனித்தனியா வரல, உடனே நம்ம வந்து இது வந்து சமூகமா பல விஷயங்கள் வருது. ஒரு அனுபவம் 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 வந்து வந்து அப்படியே அடுத்தடுத்துதான் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாட்சியாக சொரூபம் இருந்துட்டு இருக்கு பிரஜப்தி. அதனாலதான் அந்த சன்கடகா சன்பட்டகா தான் அதுல பெஸ்ட். அந்த சத்தாங்கிறது இருந்துட்டே இருக்கு, மத்ததெல்லாம் மாறிண்டே இருக்கு. அந்த மாதிரி இங்க ஜப்தி திருஷி இந்த திரஷ்டா இருந்துட்டே இருக்கு சாட்சிச்சுண்டே, அதனுடைய ஆட்ரிபியூட்ஸும் மாறி. இப்படி சொப்பனத்துல வந்து என்னன்னோ தெரிஞ்சுட்டு இருக்கே ஒழிய கண்டென்ட்டா என்ன இருக்கு தான் இருக்கு. அதனாலதான் திருஷி மாத்திர ஸ்வரூப்பேன அது மாறாம இருக்கு, அவிக்கிரியாத்மனா. அதனால அது அத்தியக்ஷேன, அததான் அத்தியக்ஷம். அத்தியக்ஷம்ன்ற வார்த்தைக்கே பாஷ்யகாரர் திருஷி மாத்திர ஸ்வரூபம் திருஷி அதுதான் அத்தியக்ஷா. மம மாயா திரிகுணாத்மிகா அவித்யா லக்ஷணா பிரகிருதி சூயதே உற்பாதயதி சச்சராச்சரம் ஜெகத்து சரம் அச்சரம் இதெல்லாம் பிரகிருதி சூயத்தே. ததாச்ச மந்திரவர்ணா ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷா சர்வபூதாதிவாசா சாட்சி சேதா கேவலா நிர்குணா ச இதி. திரிகுணா பிரகிருதி சப்தம் மம மாயா திரிகுணாத்மிகா அவித்யா லக்ஷணா பிரகிருதி. மம மாயா திரிகுணாத்மிகா இந்த பிரகிருத்தியாகிய மாயை திரிகுணாத்மிகமா. ஏன் இந்த குணத்தை சொல்ல வேண்டியிருக்குன்னா பின்னாடி பகவான் வந்து குணத்திரய விபாகம்னு சொல்ல போறார். எல்லாமே குணத்தினால தானே அனுபவங்கள்லாம் என்ன ஜெகத் அனுபவம் சொல்றோம், ராகத்வேஷம் அப்படின்னு சொல்றோம், பாப புண்ணிய கர்மானால பிராரப்த கர்மானால ஏற்படுறதுன்னு சொல்றோம். என்ன ஏற்படுறது, அனுபவம் ஏற்படுறது. அனுபவத்தினால வரக்கூடிய எமோஷன்ஸ் என்னன்னா திரிகுணாத்மிகமா இருக்கு, உன்னா சாத்விகமா இருக்கு, இல்ல ராஜசமா இருக்கு, இல்ல தாமசமா இருக்கு, இல்ல காம்பினேஷனா இருக்கு. அப்போ இந்த என்டையர் ஜெகத் அனுபவம்ங்கிறது என்னன்னா இந்த குணத்தினுடைய ஒரு காம்பினேஷனா தான் இருக்கு. அதனாலதான் சாங்கியன் வந்து பிரகிருத்தியே திரிகுணாத்மிகமாக இருக்கக்கூடியது அது ஒரு தனி தத்துவமாவே சொல்றான். அதனால மம மாயா மம மாயா பிரகிருத்திங்கிறதுக்கு மம மம மாயா திரிகுணாத்மிகா நிஜமாகவே அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு தத்துவம் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி இருந்து ஜெகத் பண்றதான்னா அவித்யா லக்ஷணா அஜானந்தான். இங்க வந்து பிரதானத்தை சொல்லல, அதனாலதான் அவித்யா லக்ஷணான்னு சொல்ற. பிரகிருத்திய வந்து திரிகுணாத்மிகா பிரகிருத்தின்னு வெறும்னு சொல்லி இப்ப பாஷ்யக்காரர் அதனாலதான் அவித்யா லக்ஷணா அப்படின்னு ஆட் பண்ற. ஏன்னா இல்லைன்னா சாங்கியன் சொல்ற பிரதானம் தான் இங்க இருக்கும்ன்ற சந்தேகம் வந்துடும். அவித்யா லக்ஷணான்னு சொல்லிட்டா பிரதானத்தை சொல்லலன்னு ஆயிடுறது. ஏன்னா நம்மள நம்ம சித்தாந்தப்படி இந்த பிரகிருதிங்கிறது வந்து அவித்யா லக்ஷணம் தான். அகம் பிரம்ம அப்படிங்கிற அந்த தத்துவ போதம் இல்லாததுனால அக்ரஹணம் அந்நிதா அக்ரஹணம் இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த
இதுல மாண்டுக்கியத்துல அந்த தத்துவ அக்ரஹணம் அந்நிதா அக்ரஹணம் இது ரெண்டும் இருக்கிறது தான் ஜெகத். அதுதான் அதனால இது அவித்யா லட்சணா. அந்த அவித்தியைக்கு வந்து ரெண்டு காரியம் இருக்கு, தத்துவ அக்ரஹணமும் பண்றது அந்நிதா கிரகணமும் பண்றது அப்படிங்கிறதுனாலதான். தனி இண்டிபெண்டா மாயைக்கு மாயைக்கோ பிரகிருதிக்கோ ஒரு ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா பிரகிருத்தியினுடைய ஒரு ஒரு விஷயமும் பிரம்மத்திலிருந்து அனன்யமா தான் இருக்கு. பிரம்மத்தை அந்த பிரஜப்தி ஆகிய ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துட்டேன்னா அங்க ஒண்ணும் இல்லை. எப்படி சொப்பனத்துல எதுவும் இல்லையோ அந்த மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலையும் எந்த ஒரு அனுபவமும் பிரஜப்தியால் எப்பவுமே வியாபிக்கப்பட்டு தானே இருக்கு. பிரஜப்தி இல்லாமல் இங்க எதுவும் இல்லையே. திருஷி இல்லாமல் திருக்கு இல்லாமல் இங்க திருஷி கர்மத்வாபத்தி நிமித்தாகி ஜெகதாக சர்வா பிரவிற்த்தி திருஷி கர்மமாக தானே இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க வந்து அவித்யாதான் ஜெகத்தை காண்பிக்கிறது. அதனால்தான் அவித்யா லக்ஷணா பிரகிருதி சூய தேச சராச்சரம் ஜெகத்து. இந்த ஜெகத்தை காண்பிக்கிறது அதுக்கு இது சாட்சி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதி வாக்கிய பிரமாணம் எங்க இருக்கு கேள்வி இருக்கிறதுனால இத கோட் பண்ற. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷஹ சர்வபூதாதிவாசஹா சாட்சி சேதா கேவலஹா நிர்குணஸ்ச. சாட்சி சாட்சிங்கிறதுக்கு இங்க பிரமாணம். ஏகா ஏகா தேவா. தேவகாங்கிறது என்ன? ஜடப்பொருள்கள்னால ஆனதுன்னு சொல்ல முடியும். நான் பிரகிருத்தின்னு நீ சொன்னேன்னா பிரதானத்தை சொல்ற அப்படின்னா ஜடப்பொருள் இதந்தையா எதெல்லாம் தெரியறதோ இதுன்னு தெரியறதோ அதெல்லாம் ஜடம்தான். இதுன்னு தெரியாதது சைதன்யம், இதுன்னு தெரியறது வந்து எல்லாமே ஜடம். அப்போ பிரகிருதி அதுதான் வந்து இது எல்லாத்தையும் பண்றதுன்னா அப்ப ஜடத்துவம் ஆயிடும். அதனால தேவஹா ஜடம் உபாதான காரணம் மட்டும் இல்ல நிமித்தமாக இருக்கிறது தான் உபாதானமா இருக்கு. அதனால தேவஹா ஜாட்யம் இல்லைன்னு சொல்ற. ஏகஹா ஏகஹா தேவஹா ஒரே வஸ்துதான். சைத்தன வஸ்து ரெண்டு சேத்தனம் இல்லை. இதம்னு தெரிஞ்சாதானே ரெண்டாவது இருக்க முடியும். அகம்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ அதுக்கு ரெண்டாவது கிடையாது. திரிமூர்த்தி அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் சொல்றமே வழியா ஏகா. சர்வபூதேஷு கூடஹ தடஸ்தமாக இருக்கு. சூரியன் எப்படி எல்லா பதார்த்தத்தையும் பிரகாசம் பண்ணிட்டு இருக்கோ அந்த மாதிரி இது சர்வபூதேஷு ஸ்திதா. ஆனா கூடஹா ஏன் கூடஹா? கூடத்துவம் எங்க வருது? ஏன்னா இந்த எல்லா விதமான அனுபவத்துக்கும் கண்டென்ட்டா அதுதான் இருக்கு. ஆனா அது இதமாக எனக்கு தெரியறது இல்லை. என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் என்ன பண்றது? இது புஸ்தகம், இது மரம், இது மனுஷன், இது கோபம் அப்படிங்கிறது தான் காண்பிக்கிறதே ஒழிய வாஸ்தவத்துல அது என்ன என்னது ஆத்ம வஸ்து தான் அதுவாக தெரியறது. ஆனா நாம ரூபத்தை தான் நான் பாக்குறேன். அந்த நாம ரூபத்துக்குள்ள இருக்கிறது என்னன்னா இந்த ஆத்ம வஸ்து தான். எது எல்லாத்தையும் பிரகாசம் பண்றதோ அதுதான் வந்து எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா அது தெரியல. அதை தவிர மத்த எல்லாம் தெரியறது. அதனால அது கூடா ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற வஸ்து மறைஞ்சிருக்கு. பிரதிபோதம் விதித்தம் மதம்னு ஒரு ஒரு போதமாகவும் அதுதான் இருக்கு.
இன்ஃபேக்ட் ஒரு ஒரு போதம்னு நான் தெரிஞ்சுக்கிறது அந்த வஸ்துவை தான், ஆனா அதை வேறையாக தெரிஞ்சுக்கிறேங்கிறதுனால கூடஹா சர்வவியாபி. அகெயின் இங்க பரிச்சின்னத்துவம் இல்லை, அதனால சர்வவியாபி. புத்தி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா புத்தியை தவிர விஷயங்களும் இருக்கு, அப்படி கிடையாது. இங்க உபாதியாக இருக்கிறதும் அதுதான், இதந்தையா தெரியறதும் அதுதான், எனக்கும் அதுக்கும் நடுவுல கேப் இருக்குன்னு ஒரு ஸ்பேஸை பாக்குறேனே, அதுவும் அதே வஸ்து தான். இன்ஃபேக்ட் எதிலிருந்தும் அது அப்பாற்பட்டு இல்லை, நத்திங் இஸ் அவே ஃப்ரம் இட் அப்படிங்கிறதுனால சர்வவியாபி. சர்வத்தையும் வியாபிக்கிறது எந்த சங்கடகா, திருப்பியும் சத்தாவாக இருந்துட்டே இருக்கு. கால தேச வஸ்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால சர்வவியாபி, சர்வபூத அந்தராத்மா. சர்வவியாபித்வம் ஏன் அந்தராத்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு? சர்வவியாபித்வம் ஆகாசத்திலையும் இருக்கு, நம்ம இதந்தையா பார்க்கக்கூடிய ஆகாசத்துல சர்வவியாபித்வம் இருக்கு. எதை பார்த்தாலும் ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ்ல தானே இருக்கு. சர்வவியாபித்வம் டைம்லயும் இருக்கு, எல்லாமே இஸ் வித்தின் டைம். அப்ப அந்த மாதிரி இதந்தையா தெரியக்கூடிய ஸ்பேஸ் இல்ல, நான் வந்து இன்ஃபர் பண்ணக்கூடிய டைம் மாதிரி சர்வவியாபியான்னா இல்ல, சர்வபூத அந்தராத்மா. ஆத்மத்துவம் அனாத்ம வஸ்து கிடையாது, ஆத்மாவாக இருக்கு, அந்தராத்மாவாக எந்த விதமான அனுபவத்துக்கும் கண்டென்ட்டா இருக்குங்கிறதுனால அந்தராத்மா. கர்மாத்யக்ஷா அத்தியக்ஷத்துவம், அந்த கர்மா கர்மாவிலையும் அத்தியக்ஷத்துவம் இருக்கு. அத்தியக்ஷத்துவம் இங்க அசங்கம்னு எடுத்துக்கிட்டா, அத்தியக்ஷத்துவம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, திருஷி மாத்திரம். திருஷி மாத்திரத்துவம் நீங்க எடுத்துட்டா கர்மாத்தியக்ஷான்னு சொல்லும் பொழுது என்ன ஆகிறது? பலாபிசந்தி கர்மாவிலேருந்து இதுக்கு இல்லை, வஸ்துக்கு இல்லை. எப்படி பகவான் இங்க சொல்றாரோ, கர்மாணி நிபந்தனந்தின்னு சொல்றாரு இல்லையா, அதே மாதிரிதான் இங்க கர்மாத்தியக்ஷத்துவம். கர்மாத்தியக்ஷா அப்புறம் சர்வபூதாதி அதிவாசா அதிஷ்டானம், சர்வாதிஷ்டானம். அதான் இதுல சொல்றாரு இல்லையா பகவான் வந்து, மயி சர்வாணி பூதானி சூத்திரே மணிகனா இவ புரோத்தம்னு சொல்றார். இந்த இடத்துலயும் முன்னாடி சொன்னார் இல்லையா, மஸ்தானின் அப்புறம் மயா தத்தம் இதம் சர்வம் ஜெகதவியக்த மூர்த்தினா பல இதுல சொல்றார். அதேதான் இங்க சர்வபூத அதிவாசா, எது சாட்சி, அதிவாசமாக இருந்துட்டு சாட்சியாக இருக்கு. அத்தியக்ஷத்துவம் தான் அந்த சாட்சிங்கிறது தான் இங்க அத்தியக்ஷான்றத பகவான் சொல்றாரு, அதனாலதான் இதை கோட் பண்றார். சேதா நிர்குணஸ்ச கேவலஹா, கேவலஹான்னா அதை தவிர வேற வஸ்து இல்லைன்னு அர்த்தம், அத்விதீய வஸ்து, துவைதம் இல்லாததுன்னு அர்த்தம். நிர்குணஸ்ச தர்மம் இல்லை, அதர்மம் இல்லை, எந்த விதமான குணமும் இல்லாத சொப்பிரகாசமா இருக்கக்கூடிய வஸ்துங்கிறதுனால நிர்குணஸ்ச. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா சர்வவியாபி சர்வபூத அந்தராத்மா கர்மாத்யக்ஷா சர்வபூத அதிவாசா சாட்சி சேதா கேவலஹா நிர்குணஸ்ச. இப்ப இதுக்கு இந்த அத்வைத சாட்சி ஸ்வரூபமாக தான் இருக்கு அப்படிங்கிறத தவிர வேற வியாக்கியானம் எப்படி தர முடியும்? இந்த மாதிரி ஸ்ருதி வாக்கியங்கள் ரொம்ப ஸ்பஷ்டமா நிர்குண பிரம்மத்தை தான் சொல்றது. நேரடியா நிர்குணஸ்டான் மட்டும் சொல்றது மட்டும் இல்ல, கேவலஹா சொல்றது, சாட்சி சர்வபூதாதிவாசா கர்மாத்யக்ஷா அந்தராத்மா சர்வவியாபி சர்வபூதேஷு கூடஹா ஏகஹா எல்லாம் சொல்றது. ஏகஹா தேவஹா, இது நம்ம சாமான்யமா அர்த்தம் பண்ணிட்டு ஏகஹா தேவஹா, பகவான் ஒத்தர் தான்,
அதனால இந்த ரூபத்துல தான் நீ காட் இஸ் ஒன்லி ஒன் அந்த மாதிரி அர்த்தம் பண்றது உண்டு. இப்ப மத்த ரிலிஜியன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வாக்கியங்களை அவளும் பார்த்திருக்காளும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. இதுல இருந்தா அந்த ஏகோ தேவஹானா சரி காட் இஸ் தெர் இஸ் ஒன்லி ஒன் காட். சுவாமிஜி சொல்வார், வி டோன்ட் சே தெர் இஸ் ஒன் காட் நார் டு வி சே தெர் ஆர் மெனி காட்ஸ் பட் வி சே தெர் இஸ் ஒன்லி காட் நத்திங் எல்ஸ் அப்படின்னு அர்த்தம். பகவானை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பகவான் அப்போ யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய பதார்த்தம் ஆயிடுறது. தெர் இஸ் ஒன் காடுனா அது தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்பிக்கை விஷயம். மெனி காட்ஸ்னாலும் அது நம்பிக்கை விஷயம். பட் தெர் இஸ் ஒன்லி காடுன்னா அப்போ நான் இல்லையா, இந்த உலகம் இல்லையா, இந்த பதார்த்தங்கள் இல்லையா, இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இந்த இடத்துல ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா. அப்போ அந்த ஈஸ்வரனை தவிர வேற விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஹேதுனா நிமித்தேன அனேன அத்தியக்ஷத்வேன கௌந்தேய ஜெகத் சச்சராச்சரம் வியக்தாவியக்தாத்மகம் விபரிவர்த்ததே சர்வாவஸ்தாசு. அனேன ஹேதுனா இந்த காரணத்தினால்னு அர்த்தம். அனேன ஹேதுனா இந்த ஹேத்துவால் நிமித்தேன அத்தியக்ஷத்வேன ஹே கௌந்தேய இந்த அத்தியக்ஷத்துவத்தினால் இந்த அப்போ இந்த விருத்தித்வம் மித்யா ஜகத்தாக தெரிகின்ற தன்மை மித்யா வஸ்து மட்டும் இருக்கு. அதேன அதனாலதான் நான் சொன்னது இப்போ இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஸ்வரூப ஞானம் தான் இங்க லட்சியம். ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா ஏன் ஆத்மஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் யாரு உன்னுடைய ஸ்வரூபத்துல இப்போ விருத்தி நான்ற ஒரு இண்டிவிஜுவல் ஜீவ சிருஷ்டியாக இருந்தா அது சொப்பனம். ஈஸ்வர சிருஷ்டியாக இருக்கும் பொழுது அது அது ஜாகிரத் வேக்கன் ஸ்டேட். கண்டென்ட் என்ன ரெண்டுத்திலையும் பிரஜப்தி தான். பிரஜப்தியில வெறும் அவித்யா உபாதி எஷ்டியில, ஏன்னா அங்க ஜீவ சிருஷ்டி இருக்கு. ஆனா அவித்யினால என்னுடைய இண்டிவிஜுவல் அவித்யினாலயா இங்க ட்ரீ தெரியறது, இல்ல வால் தெரியறது, இல்ல கிளாத் தெரியறது. நான் இதை கிளாத் நினைச்சின்றதுனாலயா இது கிளாத் இல்லையே. அப்ப இதை நான் ஜீவ சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. இது வேற நான் வேற அப்படிங்கிறது வேணா ஜீவ சிருஷ்டின்னு சொல்லலாமே ஒழிய, இங்க கிளாத்துன்னு ஒண்ணு தெரியறது, சூரியன் ஒண்ணு தெரியறது, அது ஜீவ சிருஷ்டி, அதுதான் ஈஸ்வர சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியில வேணா பேதம் இருக்கலாமே ஒழிய, ரெண்டுத்திலையும் கண்டென்ட் பிரஜப்தி தான் அப்படிங்கிறதுல பேதம் இல்லை. அதுதான் இங்க ஞானம். அந்த ஞானம் தான் லிபரேட்ஸ். ஏன்னா கண்ட் அது ஒண்ணுதான் கண்டென்ட்ன்ற போது நான் சின்னவன்றதோ பெரியவன்றதோ நான் கருப்புங்கிறதோ சேப்புன்றதோ நான் டைம் வைஸ் லிமிட்ன்றதோ ஸ்பேஸ் வைஸ் லிமிட்ன்றதோ எனக்கு ஒண்ணு தெரியுங்கிறதோ தெரியாதுங்கிறதோ எதுவுமே டசன் ஹோல்ட். அப்போ ஆத்ம வஸ்துவாக ஸ்வயம் திஷ்டதி பிரம்மபூதம் பிரம்மி பவதி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பிரம்மவித் பிரம்மைவ பவதி. ஏன்னா சொரூபத்தா பிரம்மன் தான் ஏற்கனவே. அது எதனால வருது, ஈஸ்வரனை இப்படி புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுறது இந்த ஞானம். அதனாலதான் இந்த அத்தியக்ஷத்துவ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பகவான் ஏன் சொல்றார், நம்மளுடைய சொரூப ஞானத்துக்காக தான் சிருஷ்டியை பத்தி பேசுறது. இல்லைன்னா ஈஸ்வரன் வந்து நான் ரொம்ப பவர்ஃபுல், மாயையை நான் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், பிரகிருத்தியை நான் கண்ட்ரோல் வச்சு பண்றேன், நீ என்கிட்ட பயப்படுன்னு சொல்றதுக்காக இல்லை. இது அந்த மாதிரி தான் பாதி பேர் முக்காவது நம்ம அத்வைதத்தை தவிர மற்ற சம்பிரதாயங்கள்லாம் அப்படிதான் இன்டர்பிரட் பண்ணி பகவான் வந்து ஆல் பவர்ஃபுல், அவர் சக்திமான், அவர்கிட்ட தான் பவர் இருக்கு, பிரகிருத்தியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறார், அவரை மாயை ஒன்றும் பண்றது இல்லை அப்படி இப்படின்னு. ஏகோ தேவஹா நான் மட்டும்தான், நீ என்ன வேண்டினாதான் உனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்ப அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம்
அப்போ கடைசியில நீ வந்து சப்சர்வியண்டா இருந்து அவருக்கு பஜனை பண்ணி அவரை ப்ளீஸ் பண்ணேன்னா உன்னை அழிச்சின்னு போய் வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ பக்கத்துல உட்கார வச்சுவார் அப்படிங்கிறதாக முடிஞ்சு போயிடுறது சித்தாந்தங்கள். பட் அந்த மாதிரி இது நீ என்ன தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்ற பகவான் கீதை முழுக்க. ஜானாதி ஜானாதி யஹா ஜானாதி, நீ எப்ப தெரிஞ்சுக்கிறியோ அப்போ வந்து மோட்சத்தை அடையிற. ஞானீது ஆத்மைவ மேமதம், திருப்பி திருப்பி ஏன் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார். இவா தெரிஞ்சுக்கோன்னா நம்பிக்கைய தெரிஞ்சுக்கோன்னு எடுத்துட்டுறா அவ்வளவுதான். முக்காவாசி சித்தாந்தங்கள் என்னன்னா தெரிஞ்சுக்கோன்னா என்ன அர்த்தம், சங்க சக்கரத்தோட நான் வந்து பார்க்கடல்ல இருக்கிற என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நம்புன்னு அர்த்தம். அங்க வந்து தெரிஞ்சுக்கோன்றத வந்து நம்புன்னு மாத்தி எடுத்துட்டு அதைதான் தெரிஞ்சுக்க சொல்றார். இதுதான் ஞானம். ஞானமா வந்து பிலீஃப்னு எடுத்துக்க, ஸ்ரத்த வந்து பிலீஃப் பேஸ்டா கொண்டு போயிடுறதுதான் சித்தாந்தங்கள்ல இருக்கிற பிரச்சனை. ஈஸ்வர ஞானம் நம்ம புராணங்கள்லயே பகவானை பார்த்தான், தபஸ் பண்ணி பகவான் ஆவிர்வவிச்சார், அவரை வந்து அந்தர்தனமானார், ஆவிர்வவிச்சார். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கிறோம். ஆவிர்வவிக்கிறதுனா ஞானத்தினால பாக்குறோம், ஞான திருஷ்டி நெற்றிகன் திறக்கிறது, தபஸ் பண்ணி அங்க ஞானத்தினால ஈஸ்வரனை பார்க்கறான் அப்படிதானே சொல்றது புராணங்கள். அப்ப என்ன சுசுரூபா சித்தி, எஸ்ய ஞானமயம் தபா, தபசே ஞானம்தான். இந்த ஞானத்தினால ஞானமே தபா. நம்ம இதுல பார்த்தோம் தத்விஜிஜாசஸ்வ அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், தைத்திரியந்தான். திருப்பியும் போய் தபஸ் பண்ணிடுவான்னு அனுப்பி விட்டுருந்தார். அவன் போய் மனோ பிரம்மே திவ்யஜானாத்துன்னு புனரம் என்னது வருணம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வன்னு சொல்லி சொல்லி அனுப்பி விடுறார். அவன் போய் தபஸ் பண்ணிட்டு வரான் அப்படின்னா என்ன, ஞானத்தினால ஒரு ஒரு விஷயமாக இதுதான் பிரம்மம் இதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டு வரான். அப்புறம் கடைசியில வந்து அன்னம் பிரம்ம பிராணம் பிரம்ம மனோ பிரம்ம விஜானம் பிரம்ம ஆனந்தம் பிரம்ம, கடைசியில அவன் வரல தெரிஞ்சு விடுத்து திருப்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆ ஊஹான்னு பிரம்மஞானத்தை அடைஞ்சான்னு இருக்கு வாக்கியங்கள். அதனால இந்த சுரூப லாபம்தான் வந்து சிருஷ்டி பிரக்கிரியா இருக்கட்டும், இந்த மாதிரி மயாத்தியக்ஷேன பிரகிருதி கிரியேட் பண்றதுன்னா மாயா அவித்தியாகிய மாயினால ஜகத்து தெரியறதுன்னா என்ன அர்த்தம், கண்டென்ட் நான் தான் சுரூபந்தான் அப்படிங்கறதான் அங்க தாத்பரியம். அதனால ஹேத்துனா நிமித்தேன அனேன அத்தியக்ஷத்வேன கவுந்தேய ஜெகத் சச்சராச்சரம் வியக்தாவியக்தாத்மகம் விபரிவர்த்ததே சர்வாவஸ்தாசு, இப்படிதான் சிருஷ்டி ஏற்படுது. இதெல்லாம் என்னன்னா மாயா சிருஷ்டின்னு அர்த்தம். திருஷி கர்மத்வாபத்தி நிமித்தாகி ஜெகதா சர்வா பிரகிருதி அகமிதம் போக்ஷியே. திருஷி கர்மத்வாபத்தி நிமித்தா, திருஷி கர்மத்துவ ஆபத்தி நிமித்தம், திருஷி கர்மத்துவம் இருக்கணும். திருஷி கர்மத்துவம் இருந்தாதான் ஒரு விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறது அப்படிங்கிறார் பாஷிகார். என்னுடைய அதாவது உலகமே எதுக்கு, அனுபவத்துக்காக தான், ஏதோ ஒரு ஜீவத்தினுடைய அனுபவத்துக்காக தான் ஒவ்வொன்றும் இருக்கு. இன்ஃபேக்ட் அனுபவம் இருக்கிறதுனால தான் ஜெகத்துன்னு ஒன்றத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இல்லைன்னா இப்போ மலை இருக்குன்றது எப்படி, டச்சு சைட்டு இந்த மாதிரி கரணங்கள்னால ஏற்படக்கூடிய அனுபவம் தான் மலை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியறது. இல்லைன்னா மலையினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எஸ்டாப்ளிஷபிளே இல்லை. அது ஒரு சை கண்ணுக்கு தெரியும் புலப்படணும், டச் பண்ணப்படணும் இல்லையா, இல்லை டேஸ்ட் பண்ணப்படணும், வாட் எவர் இந்த கர்மேந்திரியங்கள்னாலேயோ இல்லை ஒரு ஒரு ஏதோ ஒரு இந்திரியங்கள்னால ஞானேந்திரியங்கள்னாலையும் கர்மேந்திரியங்கள்னாலையும், ஞானேந்திரியங்கள்னால தான் முக்கியமா, இன்ஃபேக்ட் வேற ஜீவராசிகள் வேற விதமான இந்திரியங்கள்னாலையும் இந்த மலையை வந்து
சென்ஸ் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஜீவனனுடைய அனுபவத்துக்கு உட்படும் பொழுதுதான் அது இருக்குங்கிறதே எஸ்டாப்ளிஷ் ஆகுது, இல்லைன்னா அதனுடைய இது எஸ்டாப்ளிஷே ஆகாது. அதை தவிர ஏதோ ஒரு அனுபவத்துக்காக தான் அது ஏற்பட்டிருக்க முடியும், இல்லைன்னா நிரர்த்தகமாக தான் இருக்கும். எர்த்தம் அதனுடைய சிருஷ்டியே தேவையில்லை, அந்த மாதிரி இருக்க முடியாதுங்கிறதுனால தான் இங்கே பாஷ்யக்காரர் திருஷி கர்மத்வாபத்தி நிமித்தாகி ஜெகதா சர்வா பிரவிற்த்தி. திருஷி கர்மத்துவம் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், அகம் இதம் போக்ஷியே, நான் இதை அனுபவிக்கிறேன், பசியாமி இதம், இதை பார்க்கிறேன், சுருணோமி இதம், இதெல்லாம் உபலக்ஷணம். பசியாமி சுருணோமி என்ன ஒன்னே டேஸ்ட் சொல்லலையே, டச்சு சொல்லலையேன்னா ஒன்று ஒன்று சொல்கிறார். கர்மேந்திரிய ஞானேந்திரியத்திற்கு கர்மாவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், போக்ஷியகம் இதம் போக்ஷியே, இந்த போகத்தை அனுபவிக்கிறேன், சுகம் அனுபவாமி, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், துக்கம் அனுபவம், அதான் ஃபீலிங்ஸ். ஒன்று ஞானேந்திரியத்தினால தெரியக்கூடியது, அடுத்தது அதனால ஏற்படக்கூடிய அனுபவம், சுகமோ துக்கமோ கோபமோ எல்லா ஃபீலிங்ஸ், எல்லாமே ஃபீலிங்ஸு, ஆங்கர், அது இது எல்லாம், இது எல்லாத்துக்கும் இப்போ லட்சணம். சுகம் அனு எல்லாம் எதுக்கு இருக்கு? இந்த போக்தாக்கு இருக்கு. திரஷ்டா போக்தா கர்த்தா இதெல்லாம் என்ன, என்னோட இன்சிடென்டல் ஸ்டேட்ஸ், நான் இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு ஏற்படுறது, நான் பார்க்கிறவன், இதை பார்க்கிறேன், இதை கேட்கிறேன்ற பொழுதுதான் சப்தம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, பார்க்கிறேங்கிற பொழுதுதான் ஒரு விஷயம் வந்து ரூபம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சுகம் துக்கம்ன்ற ஃபீலிங் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது? அதனுடைய அனுபவம் ஏற்படும் போது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. துக்கம் அனுபவாமி ததர்த்தம் இதம் கரிஷ்யாமி. ஈவன் கர்மேந்திரியத்தினால பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ், கர்த்திருவம், இது எல்லாமே எதனால? நான் செய்கிறேன் அந்த அந்த, அதுவும் ஒரு திருஷிதான், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் நோன் டு மீ, நான் பார்க்கறேன்றது இஸ் நோன் டு மீ, நான் கேட்கறேங்கிறது நோன் டு மீ, நான் பண்றேங்கிறது நோன் டு மீ, இதுக்காக பண்றேங்கிறதும் நோன் டு மீ, இந்த அனுபவம் இதனால ஏற்படுறது, நான் சந்தோஷப்படுறேன், எல்லாமே நோன் டு மீ. திருஷி ததர்த்தம் இதம் கரிஷ்யே, இந்த காரணத்துக்காக நான் இதை பண்றேன், அந்த ஹேத்துமத்துவம் அதுவுமே கூட, என் மைண்டில் நான் பண்ணக்கூடிய இன்ஃபரன்சஸ், நான் எடுக்கக்கூடிய சங்கல்பம், இதெல்லாம் என்ன, எனக்கு தெரியறது, இதம் ஞாஸ்யாமி, இதை நான் தெரிஞ்சுக்கிறேன், இது எனக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த இடத்துல வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியறது அப்படிங்கிறதுமே என்ன, எனக்கு இந்த திருஷிக்கு வந்து கர்மாவாகிறது, ஞானம் வந்து திருஷிக்கு கர்மாவாகுது. த நோவர், இந்த ஜ்ஞப்தி பிரஜ்ஞப்தியினுடைய ஒரு விருத்திக்கு அது கண்டென்ட், விருத்தியினுடைய ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. இதம் ஞாஸ்யாமி இத்தியாதி இத்தியாத்யா அவகதி நிஷ்டா அவகதி அவசானாயேவ, இந்த அது எதை போய் ரீச் பண்றதோ அதோட நிக்கிறது, அதனாலதான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. யோ அஸ்யாத்யக், அதுக்கு மந்திரவர்ணம் கோட் பண்றார், யோ அஸ்யாத்யக்ஷா பரமே வியோமன் இத்தியாதயஸ்ச மந்திராக ஏவம் அர்த்தம் தர்ஷயந்தி. இதனுடைய அத்தியக்ஷன் யாரு, சாட்சியாக இருக்கிறது எதுன்னா பரமே வியோமன், பரமே வியோமன் அஸ்ய அத்தியக்ஷா. பரம வியோமம்னா என்ன, இருக்கிறதுலயே ஆகாசத்துக்கும் ஆகாசமாக இருக்கிறது எது, பிரஜப்தி தான். ஆகாசம் எங்கெந்து எதுல டிபெண்டா இருக்கு, எந்த ஒரு அனுபவம் எதுல ரிலையண்டா இருக்கு, பிரஜப்தியில தான் ரிலையண்டா இருக்கு. அஸ்திப்வம் சத்தாலையும் ஸ்பூர்த்தியிலையும் ரிலையண்டா தான் இருக்கு, அத்தனை அனுபவங்களும் அப்படிங்கிறதுனாலதான் அஸ்ய அத்தியக்ஷா பரமேவ்யோமன் அப்படின்னு வாக்கியமே இருக்கு.
அதனாலதான் திருஷியில தான் திருஷி கர்மாவாக இல்லாமல் உலக அனுபவம் இல்லைன்னு சொல்ற. திருஷி கர்மத்வாபத்தி நிமித்தாகி ஜகதா சர்வா பிரவிற்த்தி, எந்த பிரவிற்த்தியாக இருந்தாலும் சரி, அது ஞானமா பிரவிற்த்தியா இருந்தாலும் சரி, கர்ம பிரவிற்த்தி எதுவாக இருந்தாலும் திருஷி, அந்த யார் திரஷ்டா இருக்கானோ அவனுக்கு கர்மாவாக அது இருக்கு. அதனால இது இல்லாமல் அது இல்லை. பதார்த்தங்கள் திருஷி கர்மத்துவம் இல்லாமல் பதார்த்தங்கள் இல்லை. அதனால தெர் இஸ் அ டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் இட். இன்ஃபேக்ட் அந்த உனக்கு திருஷ்யமான பதார்த்தங்களுடைய கண்டென்ட்டு திரஷ்டாதான். திருக்கு திருஷ்யம்னு ரெண்டு பிரிச்சுட்டு திருஷ்யத்துல இருக்கிறது திருக்கு தான் அப்படின்னு ஆயிடுறது. அதனாலதான் அத்வைத பாவம். ஏமர்த்தம் தர்ஷயந்தி ததஸ்ச ஏகஸ்ய தேவஸ்ய சர்வாத்யக்ஷ பூத சைதன்ய மாத்திரஸ்ய பரமார்த்ததா சர்வபோக அனபிசம்பந்தினா அந்யஸ்ய சேதனாந்தரஸ்ய அபாவே போக்து அந்யஸ்ய அபாவாத் கின் நிமித்தாயம் சிருஷ்டி இத்யத்ர பிரஷ்ன பிரதிவச்சனே அனுபபன்னே. அதுக்கும் ஒரு மந்திர வர்ணத்தை சொல்றார். கோ அத்தா வேத கஹா இஹ பிரவோச பிரவோச்சது குதஹா ஆஜாதா அஜாதாக குதஹா இயம் சிருஷ்டி இத்தியாதி மந்திர வர்ணேபியா. ததஹா ச ஏகஸ்ய தேவஸ்ய, ஏகோ தேவஹா சர்வ பூதேஷு கூடஹான்னு சொன்னார் ஐயோ, அந்த ஏக சொல்லித்தே ஸ்ருதி, அந்த தேவஸ்ய சர்வாத்யக்ஷ பூத சைதன்ய மாத்திரஸ்ய, அந்த தேவஹா யாரு, சர்வாத்யக்ஷ பூத சைதன்யம் தான். வேற சைதன்யம்னு சொல்லவே இல்லையே. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா, எங்க சைதன்யம்னு சொல்லியிருக்கு, சாட்சி கேவலா நிர்குணா. இதெல்லாம் எதற்கு இருக்குன்னா சைதன்யத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் அப்ளை ஆகும். நிர்குணஹான்னா என்ன அர்த்தம், கேவலா நிர்குணஹா சாட்சி சர்வபூத அதிவாசா அப்படின்லாம் இருக்கிறதுனால இங்க சைதன்யா சொல்றார் பாஷிகாரர். சைதன்ய மாத்திரஸ்ய மாத்திர பதம் அங்க சேகரர், சைதன்ய மாத்திரம் பிரஜப்தி மாத்திரம், சத்தியம் ஞானம் அனந்தம்ல ஞானம்ல ஜப்தி ஞானம், கண்டென்ட் அதுதான், கண்டென்ட் ஆஃப் விருத்தி. ஜானாதீதி ஞானம் நியாயதேதி எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். ஞானம்ன்ற பதமானது இது எதவனா சொல்லலாமே, அறிவு அப்படின்னு தமிழ்ல சொல்றோமே, அறிவுன்னா என்ன, அறிவுன்னா நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் நாலெட்ஜ் எல்லாத்தையும் தான் அறிவுன்னு சொல்ல முடியும், பிரஜப்தி. அதனாலதான் சமஸ்கிருதத்துல இருந்து மற்ற லாங்குவேஜ்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பல சிரமங்கள் இருக்கு. ஒரு பதத்துக்கு எப்படி அர்த்தம் பண்றதுங்கிறது சமஸ்கிருதத்துல வந்து பல விதமா உற்பத்தி கொண்டு வர முடியும். அந்த மாதிரி மற்ற பாஷையில கஷ்டம், அறிவுன்னு சொன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடும், கான்சியஸ்னஸ் சொன்னாலே வந்து கஷ்டம்தான் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனாலதான் கண்டென்ட் கண்டென்ட்ங்க, கண்டென்ட் ஆஃப் விருத்தி என்ன, வாட் இஸ் தட் திங், அதுதானே கான்சியஸ்னஸ் சொல்றோம் நம்ம. அகெயின் கான்சியஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு வெவ்வேறு விதமான கனோட்டேஷன்ஸோட வருது. பிரஜப்தி மாத்திரம் அதுதான் இங்க நம்ம சாஸ்திரத்துல நம்ம யூஸ் பண்ற டேம். அதனால சைதன்ய மாத்திரஸ்யன்னு போடுறார் பாஷிகார், சர்வாத்யக்ஷ பூத சைதன்ய மாத்திரஸ்ய பரமார்த்ததா சர்வபோக அனபிசம்பந்தினா. அபிசம்பந்தம் எந்த போகத்துக்கும் இதுல இல்லை, எதுல இல்லை, அத்யக்ஷ பூதமான சைதன்ய மாத்திரமாக இருக்கக்கூடிய திருஷிஸ்வரூபத்துக்கு பரமார்த்தமாக போகத்துல சம்பந்தம் இல்லை. ஏன், சாட்சி மாத்திரமாக தானே இருக்கு, பிரகாசிச்சின் இருக்கு, அவ்வளவுதான். சர்வபோக அனபிசம்பந்தினா அந்யஸ்ய சேதனாந்தரஸ்ய அபாவே, வேற சேத்தனம் இருக்கோ, நான் என்னுடைய சுரூபம் ஒரு சேத்தன சுரூபம் சைதன்ய சுரூபம், இதோ இன்னொரு ஒரு சைதன்யம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியுமோன்னா முடியாது. இதந்தையா சைதன்யமே பிரகாசிக்காது, அகம்னு மட்டும்தான் பிரகாசிக்கக்கூடியது. இதந்தையா தெரியறதெல்லாம் ஜடப்பொருள் தான், அந்த ஜடப்பொருள்களுக்கு கண்டென்டா இருக்கிறது என்னுடைய சுரூபம் தான், அப்போ அத்வைதம் தான். சேதனாந்தரஸ்ய அபாவே போக்துகு அந்யஸ்ய அபாவாத்து
இந்த எந்த சேதன வஸ்து இருக்கோ அது போக்தா இல்ல, சரி வேற ஏதாவது போக்தா இருக்க முடியுமாட்டான். போக்தா இருக்கணும்னா அது சேதன வஸ்துவாக தான் இருந்தாகும். சேதன வஸ்துவா இருந்தாதான் போக்திருத்துவம் வர முடியும். ஏன்னா அனுபவம் பண்றதுக்கு என்ன வேணும், சேதனத்துவம் இருக்கணும். இருக்கிறது ஒரே சேதன வஸ்து தான், அதுக்கு வந்து போக்திருத்துவம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ போக்து அந்நிய அபாவாது, வேற போக்தாவும் இல்லை, இதுவும் வந்து போகம் பண்ண போறது இல்லை, ஏன்னா அபிசம்பந்தம் இல்லை. அப்போ கிம் நிமித்தாயம் சிருஷ்டி இது பிரஷ்ன பிரதிவேதனை அனுபவன்னே, சிருஷ்டி ஏன்னா எதுக்காக இருக்க முடியும், போக்தாக்காக தான் சிருஷ்டி. நம்ம இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம், சிருஷ்டின்னு ஒண்ணு ஏன் தேவை, போக்தாவுக்காக தான் தேவை சிருஷ்டி. அப்ப எது போக்தாவா இருக்க முடியுமோ அது போக்தா இல்லை, சர்வபோக அனபிசம்பந்தி. அப்படின்னா என்னன்னா சிருஷ்டி இல்லைன்னு ஆயிடுறதுங்கிற சிருஷ்டி இது அத்த பிரஷ்ன பிரதிவச்சனைய அனுபவன்னே. அதுக்கு ஸ்ருதி வாக்கியத்தை சொல்றார், கோ அத்தா வேத கஹாயிஹ பிரவோச்சத் குதா அஜாதா குத ஐயம் சிருஷ்டி விசிருஷ்டி இத்தியாதி மந்திர வர்ணேபியா. அதனால சிருஷ்டியாவது ஒன்னாவது. அப்ப எப்படி தெரியறதுரா, நான் இங்கே தர்ஷிதம் ச பகவதா அஜானேனாவிருதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா. அஜானந்தான் சிருஷ்டின்னு தெரியறது. சிருஷ்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இருக்கிறது பிரம்மவஸ்து ஒண்ணுதான். அந்த பிரம்மவஸ்து அஜானத்தினால சிருஷ்டியாக தெரியறது. சிருஷ்டின்னு ஒண்ணு தெரியறதுனாலும் யதார்த்தத்துல சிருஷ்டின்னு ஒண்ணு இல்லைன்னு ஆகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். When I have limited knowledge of Shastras, with whom or with what I should have Shraddha? Veda, Vishta, Vedar, and anyone can make us believe what he says is true, hence we wrongly accept him. How to have Shraddha on right Guru? There is Shraddha Suktam in Veda, but does not say how to bless Shraddha on real Guru. Okay, this is the Ishwara Anugraha. This is the Ishwara Anugraha Madri. One open மைண்டட்னஸ்ல நம்ம பாக்குறது தான் அந்த காலத்துல அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா இது வந்து இந்த இத்தனை தர்சனங்கள், வைதிக தர்சனம் அவைதிக தர்சனம் எல்லாம் இருந்தது காரணம் என்னன்னா, ஒத்த ஒத்தர் விசாரத்தினால இதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி எதுல வந்து நமக்கு கிளாரிட்டி ஏற்படுறதோ அப்ப அதுல அப்படிதான் ஆச்சு. மண்டல மிஸ்ரர் வந்து வாதம் பண்ணிட்டு மீமாம்சத்துல இருந்து அத்வைதத்தை எடுத்துட்டார் அப்படின்றதெல்லாம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு ஓப்பன்னஸ் இருந்தது. ஓப்பன்னஸ் முதல்ல எல்லா இப்ப சம்பிரதாயம் இப்ப என்ன பண்றோம், எங்க அப்பா அத்வைதியா இருந்த சம்பிரதாயத்துல இருந்தனால நான் அத்வைதி, எங்க அப்பா விஷ்டாத்வைதம் பாக்குறாரு நான் ஐயங்காருன்றதுனால நான் விஷ்டாத்வைதி, அப்படி ஆயிடுத்து. அப்படி இருந்தது இல்லை அந்த காலத்துல. ஏன்னா இது எல்லாமே ஒரு சர்ச் தானே. ஸோ ஃபைனலி நம்பிக்கை பேஸ்டா போக போறோமா, இல்ல நான் மோட்சத்துக்காக வந்து இங்க நான் வந்து மோக்ஷ, இப்போ அந்த அந்த பிரமைஸே வந்து வித்தியாசப்படுறது. ஜீவனா இருக்கும் பொழுதே மோட்சத்தை அடைய முடியுங்கிறது ஒரு ஒரு வாதம். இன்னொன்னு நம்பிக்கை பேஸ்டு. சோ இப்ப ஸ்ரத்தேங்கிறது வந்து நான் இதை நம்புவேன், ஏன்னா எனக்கு வந்து அடிப்படையாவே நான் ஓப்பன்னஸ் இல்லை, என்னால வந்து இதை தாண்டி போக முடியாது, இது பண்ணா எனக்கு வந்து கில்ட் வந்துடுறது, ஏன்னா நான் வந்து விஷ்ணாத்வைத சம்பிரதாயத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் ஓப்பனா இருக்க முடியாதுன்னா அது அப்போ அங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் இது வந்து ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாம் அத்வைத வாசனான்னு சொல்றது. ஏதோ ஒரு நம்மளுடைய கர்ம விசேஷத்தினால இந்த கான்ஃபிளிக்ட் இல்லாம நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே, அதனால வந்து நம்ம ஒரு காரணத்தினால அத்வைதியா பிறந்துட்டோங்கிறதுனால நமக்கு அது ஈஸியா ஆயிடுத்தே ஒழிய, மற்றபடி மற்ற சம்பிரதாயத்துல வரவாழ நம்ம குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அது சுவாபாவிகம், நம்மளே விசிஷ்டாத்வைத்தியா பிறந்திருந்தோம்னா நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். ஏன்னா அந்த சிரத்தையை வந்து நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. இல்ல அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப், இப்ப மகாபெரியெல்லாம் சொல்ற மாதிரி இட்ஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன்ற மாதிரி, ஒரு இது ஒரு லெவல்ல இது கரெக்டு, அடுத்த லெவல்ல அது கரெக்டு அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு ஜென்மால வாழும் அத்வைத்தியா பிறப்பான்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதே அவாட்ட போய் கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது, நாங்க தான் வைகுண்டத்துக்கு போவோம்னு சொல்லுவா. ஸோ இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஓரளவுக்கு மேல ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னு விட்டுற வேண்டிதான். நம்ம சாஸ்திரத்தை பார்க்கும்பொழுது இது கரெக்டுன்னு நமக்கு தெரியறது, நம்ம சாஸ்திரம் சொல்றத நமக்கு வந்து இது அக்செப்டபிளாக தெரியறது அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஃபாலோ பண்றோம். ஆனா
ஓவராலா இது ஈஸ்வர அனுகிரகம் தான், கிரேஸ் தான். இத வந்து நம்ம வந்து வேற எப்படி இத சொல்ல முடியாது. ஜெய் ஜீவா, ரொம்ப சந்தோஷம். ஓகே.